புதுச்சேரியில் 15 சட்டப்பேரவையின் 21வது சபாநாயகராக பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் பதவியேற்றார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. இதையடுத்து முதல்வராக ரங்கசாமியும் தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணனும் அடுத்தடுத்து பதவியேற்றனர். இதற்கிடையில் கடந்த வாரம் சபாநாயகர் தேர்தல் குறித்து சட்டப்பேரவை செயலர் அறிவித்தார். பாரதிய ஜனதா எம்எல்ஏ செல்வத்தை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் அவர் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் சட்டமன்ற மாண்புப்படி சபாநாயகர் செல்வத்தை முதல்வர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்தனர். புதுச்சேரி வரலாற்றில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ஒருவர் சட்டப்பேரவை சபாநாயகராக பொறுப்பேற்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து 45 நிமிடங்கள் நடைபெற்ற புதுச்சேரி பேரவைக் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது.